ஹலோ, நம்ம இன்றைக்கி கிளாஸ் இல்லாமல் கலைடோஸ்கோப் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது ஜஸ்ட் அன் ஏ4 ஷீட், ஒரு ரூலர், அப்புறம் கம். ஃபஸ்ட்டு ஏ4 ஷீட்டால் நம்ம 25x5 cm பேப்பர் ஸ்ட்ரிப் ஒன்று நம்ம கட் பண்ணிடுறோம். ஸோ இந்த பேப்பர் ஸ்ட்ரிப்பில் ஒரு கார்னரில் ஒரு 30° ஃபோல்ட் ஒன்று பண்ணிவிட்டு, அது திரும்பவும் ஃபோல்ட் பண்ணி நம்ம ஒரு 3 30° ஆங்கிள் ஃபோல்ட்ஸ் உருவாக்கிடலாம். ஸோ இப்போது இந்த ஃபோல்டை வச்சு நம்ம ஒரு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் உருவாக்கிடலாம். அந்த ஃபோல்டை வச்சு, ஒரு ட்ரையாங்கிள் ஃபோல்டை வச்சு இன்னொரு 10 ட்ரையாங்கிள்ஸ் ஃபோல்ட் பண்ணிவிட்டு ரிமைனிங் கார்னரை வந்து நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 10 ட்ரையாங்கிள்ஸ் வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு ஹெக்ஸகன் உருவாக்கணும். அந்த ஹெக்ஸகன் உருவாக்குறதுக்கு ஃபஸ்ட்டு கீழேயும் அடுத்து மேலேயும் நம்ம அந்த ட்ரையாங்கிள்ஸை வந்து ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஃபோல்ட் பண்ணால் கடைசியில் நம்மளுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ட்ரையாங்கிள்ஸ் வந்து ஒரே இடத்துல மீட் ஆகும். ஸோ அங்கே வந்து கம் வச்சு நம்ம ரெண்டையும் சீல் பண்ணிடுறோம். இப்போது நம்ம இந்த டாய் வந்து இட்ஸ் ஆல்சோ கால் ஹெக்ஸகனல் ஃப்ளெக்ஸகன். ஏன்னா நம்ம அது வந்து ஃப்ளெக்ஸ் பண்ண முடியும், மடக்க முடியும். இந்த மாதிரி உள்ளேயும் வெளியையும் நம்ம வந்து மாற்றி நம்ம ஃப்ளெக்ஸ் பண்ணலாம். ஸோ நம்ம நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம மேலேயும் கீழேயும் வரைஞ்சி நிறைய க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் நம்மளால் உருவாக்க முடியும். ஸோ நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ண புது டிசைன்ஸ் வந்து உருவாகும். பின்ன நம்ம இன்னொரு அடிஷ்னல் எலிமெண்ட் வந்து நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸோ கார்னர்ஸ் இல்லாட்டி சைட்ஸில் வந்து நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸ் கட் பண்ணோன்னா அது வந்து ஓவரால் டிசைனில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கலைடோஸ்கோப் வந்து ரிஃப்ளெக்ஷன், சிமெட்ரி இந்த மாதிரி சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து பார்க்க முடியும். ஸோ தெர் இஸ் நோ என் டு யுவர் க்ரியேட்டிவிட்டி. நம்ம என்ன க்ரியேட்டிவ் டிசைன்ஸ் வேணாலும் பண்ணலாம். ஏதோ பை கட்டிங் இல்லைன்னா நம்ம கலர்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம க்ரியேட்டிவ் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொண்டு வரலாம் கலைடோஸ்கோப்பில்.